வணக்கம் மகளே, நான் மகிழன். இன்றைக்கு கலர் கலராக கண்ணாடி எல்லாம் போட்டு வெள்ளையும் சொல்லியமாக எங்கே வலிக்கிட்டு போகிறோம்டா. இன்றைக்கு வந்து டார்வின் சிட்டியில் வந்து குதிரை ரேசஸ் நடக்குது. அந்த குதிரை ரேசஸ் தான் பார்க்க போகிறோம். நானும் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த குதிரை ரேசஸ் பார்க்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. வாங்கவே அந்த குதிரை ரேசஸ் இன்னுமே நடக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முதல் நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வாரீங்கண்டா, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். மக்களே, நாங்கள் வந்துட்டோம். இதில் பாருங்கள், டார்வின் ரேசிங்னு போட்டிருக்குது. இதுக்கெல்லாம் இந்த ரேசஸ் எல்லாம் நடக்கிற இடம். சார், இப்போ மக்களே, நாங்கள் இப்போ வந்து இந்த ரேஸ் நடக்கிற இடங்களுக்கு வந்துட்டோம். இதில் வந்து இந்த ஆஸ்திரேலியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நான் அவங்க எல்லாரையும் காட்டுறேன் பாருங்கள். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா, இதான் வந்து குதிரை ரேசஸ் நடக்க போகிற இடம். இப்போ இதுக்கால வந்து குதிரை ரேஸ் நடக்க சுற்றி வந்து குதிரைகள் ஓடி வரும். இதில் இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரேஸ் வந்து இங்கே நடக்க போகுது மக்களே. அது தவிர வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்கிற ரேசஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்கிற டிவியில் எல்லாம் அவங்க போடுவாங்க. அதையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சாப்பாடு எல்லாம் ஓட பண்ணிட்டோம், சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ இதில் இருக்கிற சாப்பாடை பார்த்தீங்கன்னா, எல்லா இறைச்சியும் சேர்ந்த மீட்ஸ் பிளேட் இருக்குது, அப்புறம் பீஸா ஐட்டங்கள் இருக்குது, அதை விட சிப்ஸ் ஐட்டம் இருக்குது. இப்படி தான் நீங்கள் சாப்பாடு வகைகள் எல்லாம் இருக்கும். அதை நாங்கள் இப்போ சாப்பிட்டு கொள்கிறோம். மக்களே, இப்போ என்னென்னா, இந்த ரேசஸ் தொடங்கும் போது இப்போ இந்த ட்ரக்கால் தான் அந்த குதிரைகள் ஓடி வரும். அதை உங்களுக்கு காட்டுறேன், வடியாக பாருங்க. பார்த்தீங்கன்னா மக்களே, தூரத்தில் அந்த குதிரைகள் ஓடிக்கொண்டு வர்றது உங்களுக்கு தெரியும். அவை இப்போ வந்து இந்த வளைவால் வந்து போவீனம். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வளைவால் குதிரைகள் வந்து கொண்டிருக்குது மக்களே, பாருங்க. பார்த்தீங்கன்னா மக்களே, இது ரெண்டாவது ரேஸ் மக்களே. முதலாவது ரேஸ் நடந்து முடிஞ்சது, அடுத்த ரேஸ் வந்து ஒரு 1.5 மணி காலத்தில் நடந்தது. இது இப்போ உங்கள் எல்லாம் இந்த குதிரைகளில் வந்து பந்தய பணம் கட்டிட்டு வந்து வின் பண்ணுதா இல்லையாண்டு எக்ஸைட்மெண்ட்டில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த சுவர்கள் எல்லாம் டிவி போட்டிருப்பாங்க. டிவியில் ஆஸ்திரேலியா ஃபுல்லாக நடக்கிற ரேசஸை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அங்கால இருக்கிற டிவியில் பார்த்தீங்கன்னா, அங்கால உமன்ஸ் பிக் பேஷ் லீக் நடக்குது. மக்களை இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன்ஸ் வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து இப்படி ரேசஸுக்கு வந்து அவங்க வந்து பெட் பண்ணுவாங்க. இப்போ பந்தயமாக பணம் கட்டுவாங்க. அதிலேருந்து வந்து இப்போ இந்த குதிரை தான் வின் பண்ணோம், இந்த குதிரையை நாங்கள் வந்து இவ்வளோ காசு கட்டி இதில் வந்து இவ்வளோ காசை வந்து நாங்கள் வின் பண்ணுவோம்ட்டு அவங்க வந்து பெட் பண்ணுவாங்க. அது என்ன மாதிரி பெட் பண்ணுறன்றதை நாங்கள் இப்போ போய் பார்ப்போம் வாங்க. இது என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த மானிட்டரில் வந்து ஒரு ரேஸில் வந்து என்னென்ன குதிரைகள் ஓட போகுது அது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து வந்து நாங்கள் பந்தயம் கட்டலாம். இப்போ இதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற பெரிய மானிட்டரில் மக்களே, முக்கியமான ரேசஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி காட்டுவாங்க. இந்த ரேசஸ் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் ஃபுல்லாக நடந்து கொண்டிருக்கும். அப்போ வேறு வேறு இடங்களில் நடக்கிற ரேசஸை வந்து இங்கே ஸ்ட்ரீம் பண்ணி காட்டுவாங்க. இங்கே உள்ளுக்கு இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து இந்த குதிரைகளில் வந்து பந்தய பணம் கட்டிட்டு வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க, இந்த குதிரை வின் பண்ணதுன்னு பார்க்க. இப்போ இன்னும் கொஞ்சத்தில் இந்த ரேஸ் முடிய போகுது மக்களே. 100 மீட்டர் இருக்கின்றோம். 50 மீட்டர் இந்த ரேஸ் முடிஞ்சது மக்களே. அங்கால இருக்கிற இப்போ பந்தய பணம் கட்டியாக்கள் தெரியும். இந்த எங்கடைய ஆக்கள் ரெண்டு பேர் அதில் வந்து பந்தய பணம் காட்டின குதிரை தோத்துட்டு வறுப்பில் இருக்கினோம். இது வந்து அடுத்த ரேஸ் ஒன்று மக்களே. இந்த ரேஸுக்கு பேர் வந்து கெம்ப்ளா கிராண்ட்ஸ்ன்றது. இது வந்து 1400 மீட்டர் ரேஸ். அது இந்த டீட்டெயில்ஸ் வந்து மேலே போட்டிருக்காங்க பாருங்கள்.
இந்தியாவில் வந்து அந்த ரேஸை பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் எல்லாரும். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்களோட வேலை செய்கிற ஒரு ஆள், சின்ன புள்ளி ஒரு ஆள். அவள் வந்து ஜிம்னாஸ்டிக் பழகிறா. ஸோ அவள் வந்து தன் திறமைகள் எல்லாத்தையும் காட்டுறா வேறுங்க. ஓகே மக்களே, இப்போ வந்து இந்த ரேஸஸ் இந்த முடிவு பகுதிக்கு நாங்கள் வந்துட்டேன். இதில் ஒரு 4-5 ரேஸ் நடந்தது. அப்போ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் வீடியோ எடுத்தினேன். மற்றது வந்து இவங்க ஆஸ்திரேலியன்ஸ் வந்து இந்த மாதிரி வீக்கெண்டில் இங்கே வந்து இந்த குதிரை ரேஸஸில் வந்து பெட் பண்ணி என்ன மாதிரி அவங்க வந்து பணத்தை வின் பண்ணுறாங்க, என்ன மாதிரி அவங்க தங்களோட வீக்கெண்ட்ஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றதையும் காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கட்டாயம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.